Hi friends, welcome back to my channel. Mati Yosingal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் friends. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க subscribe பண்ணி bell button click பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும் friends. மறந்தாம உங்க friends கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எடுத்துக்கோங்க, வெங்காயம் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க, மல்லித்தலை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, அப்புறம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட். தயிர் சாதம், இட்லி, தோசை, பூரி கொட்டை தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். துவையல் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுக்கு எண்ணெய் காஞ்சோடனே பட்டை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. நான் காம்போட தான் போட்டிருக்கேன், காம்போட போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ மோட்டிவேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்தாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அந்த பட்டை மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட், வாசனை வரும், அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட். கொஞ்சம் வதக்கிக்கோங்க, கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட், தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன பீஸ் தான் எடுத்துருக்கேன் இஞ்சி, அப்புறம் ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். இதெல்லாம் வதக்கிக்கோங்க. இதில் மெயினாகவே நம்ம வதக்கணும் ஃப்ரெண்ட், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் நல்லா. இப்போ மல்லித்தலை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட். நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ மோட்டிவேஷனாக வரும். மறந்துடாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம மல்லித்தலை எவ்வளோ போட்டோம், எவ்வளோ கொஞ்சமாக இருக்கு பாருங்க, போட்டது மாதிரியே தெரில பாருங்க. இப்போ இதை வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க, இது வதங்கட்டும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட், இதுவும் அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அந்த தேங்காயோட வாசனை வரும் பாருங்க, அது வந்து பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் வந்து இருக்கு. இப்போ பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க தேவையான அளவு. நான் இங்கே 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட் பொட்டுக்கடலை. நல்லா வதங்கட்டும். இப்போ பெருங்காயம் தேவையானாலும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் அந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட். அதனால தான் இதை வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பட்டை மிளகாய் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்து
அந்த பட்டை மிளகாய் அரைச்சோன்னே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளோட துவையல் ரெசிபி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. அப்புறம் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.